டுடே ஸ்பெஷல் மரவள்ளி கிழங்கு வடை. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் பெருங்காயம், அரிசி மாவு 50 கிராம், சாப் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2, சாப் பண்ணி வச்சுருக்க 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு சால்ட் அண்ட் கருவேப்பிலை. இந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் மரவள்ளி கிழங்கு போட்டு நல்லா வந்துட்டு நம்ம மையாக அரைச்சிக்கணும். மரவள்ளி கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து அயன் அண்ட் காப்பர் இருக்குது, நம்மளுடைய மசில்ஸ் அண்ட் போனுக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா பிசைஞ்சிக்கலாம். தவாவில் எண்ணெய் விட்டு காய வச்சாச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். இடையில வந்து நல்லா தட்டிக்கலாம் வடையை. தவாவில் போட்டுடலாம், நல்லா பொரியட்டும். மரவள்ளி கிழங்குல வந்து விட்டமின் கே இருக்குது அண்ட் வந்துட்டு பிளட்டில் வந்துட்டு நல்லா வந்துட்டு என்ரிச் பண்ணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபுட் செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதுவும் இது வந்து சீசனிங் டைம், இப்போது வந்துட்டு மரவள்ளி கிழங்கு வந்து சீசன், அதனால் வந்துட்டு வாங்கி சண்டே இல்லை சம்திங் மந்த்லியாவது நம்ம வந்து ஏதாவது கொஞ்சமாச்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணும்ல, அதனால வந்து இந்த மாதிரி வடை இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா லைட் ப்ரௌனிஷ் கலரில் வரணும். நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம் பிளேட்டில். வாவ், சுவையான மரவள்ளி கிழங்கு வடை ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஈஸி சமையல் அண்ட் ரங்கோலி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.